அனைவருக்கும் அன்பான வணக்கம். பொதுவாக நாம் ஒரு ஆலயத்துக்கு போகிற போதே அந்த ஆலயம் எவ்வளவு சிறப்புற்றது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு போவது அப்படிங்கிறது மிக விசேஷமானது. புதுசாக இருக்கக்கூடிய கோவில்களுக்கும் பழைய ஆலயங்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம இறைவனை வழிபாடு செய்கின்றோம், அந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் இது மூன்றுமே சிறப்பானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு ஒரு நியதி இருக்குது. இப்போது மூர்த்தி அப்படின்னா மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தெய்வம், அந்த தெய்வம் சுயம்புவாக வந்திருக்கலாம், அல்லது தேவர்கள் முனிவர்கள் ரிஷிமார்கள் பூஜை செய்த தெய்வமாக இருக்கலாம், அல்லது தெய்வங்களே பூஜித்த தெய்வங்களாக இருக்கலாம். அதற்கப்புறமா ராஜராஜாக்கள் காலத்தில் அவர்கள் செய்து வைத்த வழிபாட்டுக்குரிய தெய்வங்களாக இருக்கலாம். இப்படி பல்வேறு வகையான ரூபங்கள் மூலஸ்தானத்தில் நம்மளால் பார்க்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், தெய்வங்களே தெய்வங்களை பூஜித்த தலங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அம்பாள் சிவனை பூஜித்த தலங்கள், விநாயகர் சிவனை பூஜித்த தலங்கள், அதே போல் முருகன் சிவனை பூஜித்த தலங்கள், இந்த தலங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் பாருங்கள், அந்த தெய்வங்களே சிவபெருமானை பூஜித்திருக்கும். இப்போ நாராயணர் எடுத்துக்கோங்க, மகாலட்சுமி வழிபாடு செய்தது, ரிஷிமார்கள் வழிபாடு செய்தது, இப்படிப்பட்ட தலங்கள் எல்லாம் எவ்வளவு சிறப்புக்குரியது. அதே போல சுயம்புவா சுவாமி தானே நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு வெளிப்பட்ட திருத்தலங்கள் பல உண்டு. அதுபோல தேவர்கள் ரிஷிமார்கள் பல்வேறு வகையான ஞானியர்கள் சித்த புருஷர்கள் இவர்களெல்லாம் வழிபட்ட அந்த கருவறை தெய்வம் எவ்வளவு சாநித்தியமாக அங்கே இருக்கும், எத்தனை பழமை வாய்ந்ததாக அந்த கோவிலில் இருக்கும். ராஜ ராஜாக்கள் காலத்தில் அவர்களாக செய்து வைத்து வழிபாடு செய்யப்பட்ட அந்த மூர்த்திகள், இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழமை புராதானமானவை. புராதானம் அப்படின்னாலே நமக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு ரொம்ப பழசு தானே அது எதுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. நமக்கு மிக பழமையான அந்த இறைவன் எத்தனை காலமாக எவ்வளோ பேர் பூஜை செய்து பூஜை செய்து பூஜை செய்து அதீத சாநித்தியத்தோடு அங்கு விளங்கி கொண்டிருப்பார். அப்போ அங்கே போய் நம்ம வழிபாடு பண்ணினோம்னா அது எவ்வளவு உயர்வாக இருக்கும் அந்த வழிபாடு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதனால தான் புராதானமான ஆலயங்களை நாடி செல்லுங்கள் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பழமையான கோவிலாக இருக்கா அந்த கோயிலுக்கு போங்க, அங்கே விளக்கேற்றுங்க, அங்கே வழிபாடு பண்ணுங்கள். பல பழமையான கோவில்கள் சரியான முறையில் பராமரிக்க கூட இல்லாது விளக்கேற்றுறதுக்கு கூட ஆள் இல்லாது எத்தனையோ கோவில்களை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குன்னா நம்ம அதை பார்த்துட்டு சும்மா இருக்கலாமா? கண்டிப்பாக அது போல் கோவிலுக்கு போங்க, அந்த கோவிலுடைய வரலாறை கேளுங்க, அப்போ தெரியும் இந்த கோவில் எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்தை நாம் வழிபாடு பண்ணணும். இப்போ நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம், இப்போது பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு புதுசாக கட்டுற கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களாமா அப்படின்னா நான் அப்படி சொல்லலை. கண்டிப்பாக அது போன்ற ஆலயங்களுக்கும் நாம் போகணும். ஏன்னா இப்போ மக்கள் தொகை ரொம்ப பெருகி போச்சு, எல்லாரும் ஒரே இடத்துக்கு ரொம்ப பழமையாக இருக்கிற கோயிலுக்கே போகணுன்னு ரொம்ப தூரம் பயணப்பட்டு போக முடியுமா அப்படின்னா முடியாது தான். பக்கத்தில் புதுசாக இருக்கிற கோவிலுக்கு நம்ம தாராளமாக போகலாம், வழிபாடு செய்யலாம். ஆனால் நாம் போகின்ற வழியில் இல்லை நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு பழமையான கோவில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப பழைய கோயில் அது எதுக்கு அப்படின்னு விட்டுடாது. கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போங்க, அங்கே இருக்கக்கூடிய வரலாறை கேளுங்க. அகத்தியர் வந்து வழிபட்டிருப்பார், விஸ்வாமித்திரர் வழிபட்டிருப்பார், நாரதர் வந்து வழிபாடு செய்திருப்பார், எத்தனையோ தேவர்கள் இந்திரன் வழிபட்டது, அருணன் வழிபட்டது, அக்னி வழிபட்டது, வாயு வழிபட்டது, இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. இந்த லிங்கமே சுயம்புவாக கிடச்சிதுங்க அப்படின்னு எத்தனை கோவிலில் சொல்கிறாங்க. இது போன்ற ஆலயங்களுக்கு சாநித்தியம் மிக அதிகம். அந்த இடத்துல போய் நாம் நிற்கும் போது நம்மையும் அறியாது உடலுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு அருமையான மாற்றம், ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். நீங்கள் அந்த கருவறை அமைப்பை பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளவு அழகாக இருக்கும். அங்கே நீங்கள் நின்னீங்கன்னா அப்படி ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி அந்த பழமையான கோவிலில் நீங்கள் உட்கார்ந்து பாருங்கள், உங்கள் உடலுக்குள்ளே அவ்வளவு ஆற்றல் சக்திகள் நிரம்புவதை கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். அதனால் குழந்தைங்களை கூட்டிகிட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு பழமையான கோவில் ஒன்று இருக்குது அங்கே போய் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு குழந்தைங்கள அழைச்சிட்டு போங்க. சிற்பக்கலைகளை பாருங்கள், அங்கே இருக்கிற சுவாமியை பாருங்கள், ஒவ்வொரு கல்லும் நமக்கு ஒவ்வொரு வரலாற்றை சொல்லும். நாமெல்லாம் பிற்காலத்தில் பாதுகாப்போம் என்கின்ற நம்பிக்கையில் தான்
எத்தனையோ ராஜராஜாக்கள் தங்கள் அரண்மனையை விட ஆலயங்களை அருமையாக நமக்கு கட்டித்தந்தார்கள். அதனால் நாம் அதை கண்டிப்பாக பேணி பாதுகாத்து வந்தோமேயானால் எதிர்கால தலைமுறையினர் இன்னும் நம்முடைய பெருமையை உலகறிய செய்வார்கள். புராதனமான கோவில்களை ஒரு நாளும் புறக்கணிக்காது, கண்டிப்பாக போய் பழமையான கோவிலில் வழிபாடு பண்ணி பாருங்க. அதற்கு இருக்கிற ஆற்றலே தனி. இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் உற்சார உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. பலரும் இது போன்ற ஆலயங்களுக்கு செல்லும்போது அவர்களுக்கும் ஏன் போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்ல, அதற்கு ஒரு வழியாக அமையும். உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.